வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரெக்கவர் நடந்து தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஒரு அறுபத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் டவுனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டும் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கான ஒரு இறக்கத்தை தான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஒரு சதவீதம் வரைக்கும் கீழே இறங்கியிருந்தது நிஃப்டி பார்க்கும்போது ஒரு நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது நல்ல ஒரு ரெக்கவர் வந்து ஏற்பட்டிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது ஒரு ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் கீழே இறங்கி இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு நல்ல க்ளோசிங்கை வந்து கொடுத்து தான் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க இன்னைக்கோட டேவை ஸோ ஓவரால் பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு மந்தமான ஒரு மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு ஸோ ஒரு மிக்சடான ஒரு பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு டெலிவர் பண்ணியிருக்கு இருந்தாலும் சில பங்குகள் நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி ஸோ இந்த தங்கமயில் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு பட் தங்கமயில பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்து ஏற்பட்டிருக்கு நீண்ட நாள் ஒரு ஸ்விங்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் கிட்ட ஒரு ஏற்றத்தை வந்து இன்னைக்கு தங்கமேல் சோழர் கொடுத்துருக்கு இன்னைக்கு டே ஹை பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா வரைக்கும் போயிருக்கு ஸோ ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்தேன் எதுவும் எனக்கு சிக்கல மேபி நாளைக்கு ஏதாச்சும் சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த தங்கமேலில் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்லை இந்த ப்ராஃபிட்டை வந்து ரன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து இருக்கும் ஸோ இப்போதைக்கு என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா ஒரு நூறுரூவா வந்து சிரமம் பார்க்காம இருந்தால் இதை மேலும் வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து சூப்பராக வந்து இருக்கு தங்கமயில் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் இப்போ தங்கமயிலோட சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட வந்து இதோட சப்போர்ட்டாக இருக்கு ஸோ அதை வந்து நம்ம ட்ரைலிங் ஸ்டாப்ல யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை இன்னும் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்கு மேபி இங்கேருந்து இன்னொரு ரேலியை வந்து கொடுத்தாங்கன்னா அந்த லாபத்தையும் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படி இல்லை சரி நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஸோ இந்த இடத்துல ஒரு பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற ஒரு இடத்த ட்ரைலிங் ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ண ட்ரை பண்ணலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது அடுத்தது டாடா டெக்னாலஜிஸ் பற்றியும் அதிக நண்பர்கள் இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு டாடா டெக்னாலஜிஸ் வந்து ஒரு நியூ லோவை வந்து ஹிட் பண்ணியிருக்கு ரீசெண்ட் டைமில் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபாமன்ஸ் பெருசாகவே இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு போகுது அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு இறக்கத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் டாட்டா டெக்னாலஜிஸை பொறுத்து பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து இல்லை லாஸ்ட் இதோட ஹை பார்க்கும்போது ஆயிரத்தி நானூறுவா கிட்ட போயிருக்கு ஸோ அந்த ஐபிஓ வந்த டேட்டு தான் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கு முக முகமாக மட்டும்தான் இந்த டாட்டா டெக்னாலஜிஸ் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இடையில இடையில ஒரு அப் ஸ்விங்கை வந்து டச் பண்ணுறது அங்கேருந்து திரும்ப ஒரு லோ ஸ்விங்கை நோக்கி வர்றது மட்டும்தான் டாடா டெக்னாலஜிஸோட ஒர்க்காக இருக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாவை கட் பண்ணி வந்து டாடா டெக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ கரண்டாக பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து டாடா டெக் இருக்குது ஸோ இப்போ ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியுது ஸோ ஒரு சேனலை ஃபார்ம் பண்ணி அப்படியே க்ளியராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்னும் பல ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது பட் வேல்யூவேஷனில் எல்லா ஸ்டாக்கும் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் நல்ல ஃபிஃப்டி டூ வீக் லோவில் நமக்கு கிடைச்சாலும் அப்பவும் அந்த பங்குகளோட மதிப்பீடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி பங்குகளை நம்ம டெஃபினெட்டாக டெக்னிக்கல் யூஸ் பண்ணி தான் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ டாடா டெக்னாலஜிஸ்க்கும் அதே ஸ்டோரி தான் இன்னும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஸ்டாக் இருக்கட்டும் வரக்கூடிய ரெண்டு நாளில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் மேபி ஞாபகம் இருக்கிறது அப்டேட் பண்ற அப்படி மறந்து இருந்தேன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ டைம் இருந்ததுன்னா டெஃபினட்டா அதை வந்து நான் செக் பண்ணி அவர் வரக்கூடிய வீடியோஸ்ல அதை பற்றிய நான் அப்டேட்ஸ ஷேர் பண்றேன் ஸோ இப்போ டாடா டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய சப்போர்ட் அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து இருக்கு இங்க இருந்து ஒரு முப்பது ரூபா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு முப்பது ரூபா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு டாடா டெக்கை பொறுத்த வரைக்கும் தயாராக வந்து இருக்கணும் தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்டாப்லாஸாக இருக்கணும் ஸோ இன்னொரு ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா அந்த சப்போர்ட் பெருசாக வந்து எடுக்காது ப்ரீவியஸ் லோ அதாவது அந்த எலெக்ஷன் அந்த டே அப்போ ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் லோவாக இருக்குது ஸோ அதோட லோ கிட்ட வந்து தான் இப்போ சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு டாடா டெக்கு பட் மேபி இதே ஒரு ட்ரெண்டு தொடர்ந்து இருந்ததுன்னா ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பட் இதை இப்போ கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா இந்த டாடா டெக்னாலஜி டெக்னாலஜிஸை ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் நீங்கள் டாடா டெக்கில் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மேபி இந்த ஸ்டாக்கு இதோட இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு நைன் செவன்ட்டி அப்படிங்கிறது வந்தால் கூட அது கொஞ்சம் நமக்கு ரிஸ்க் வந்து குறைவாக தான் இருக்கும் நைன் சிக்ஸ்டி அப்படிங்கிறது ஸ்டாப்லாஸ் மாதிரி நம்ம ஸ்விங்குக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை பிடிக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகும் ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் அது போகாது ஒரு நாலு ஸ்டாக்கை நம்ம பிடிக்கிறோன்னா அதில் ஒரு ஸ்டாக் கண்டிப்பாக ஸ்டாப்லாஸை ஹிட் பண்ணும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் டெஃபினட்டாக ஸ்விங் பண்ண முடியாது ஸோ அதையும் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணுங்கிறதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன் ஸோ நைன் செவன்ட்டி வரைக்கும் நம்ம டாட்டா ஸ்டாக்ல வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு அந்த பத்து ரூபா குறஞ்ச ரிஸ்க்ல வேணா நம்ம இதை ஸ்விங்குக்கு ட்ரை பண்ணலாம் அங்கிருந்து டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி தொண்ணூறுவா வரைக்கும் ஒரு நூறுவா ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த டாடா டேக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஸோ இந்த பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணிச்சுனா அதனால வாட்ச் பண்ணிக்கோங்க நைன் வரும்போது இதை பத்தி நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கோட அப்டேட்ஸ் குள்ள நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு வந்திருக்கு டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய டிமார்ட் ஸ்டோரில் ஒரு நானூற்றம்பது லிட்டர் கலப்பட நெய்யை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டிமார்ட்டோட அதிகாரிகளே பார்த்து இந்த நெய் எல்லாமே வந்து விற்காதீங்க அதெல்லாம் ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு போயிருங்க கொண்டு போய்ட்டு அப்படியே வந்து ஹோல்டு பண்ணுங்கங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் என்ன பிரச்சனை இன்னும் போயிட்டுருக்குன்ட்டு பெரிய அளவுக்கான ஒரு நியூஸஸ் வந்து வரல பட் கலப்பட நெய் வந்து விற்கிறாங்க கலப்பட நெய் வந்திருக்கு விற்பனைக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது கொஞ்சம் இந்த ஷேரை மேபி பாதித்தாலும் பாதிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன் கேஸ் வந்ததுன்னா நம்ம அப்போ பார்க்கலாம் பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு ஒரு அட்ராக்டிவ் லெவலில் இல்லை வாங்கி போடுறதுக்கு ஓகே ஸோ அடுத்தது பார்க்கும்போது பந்தன் பேங்கோட ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பந்தன் பேங்க் கிட்ட இருந்து என்ன அப்டேட்னா இப்போ இந்த ஸ்ரேயாஸ் கோஷ் பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ என்ன பந்தன் பேங்க் பற்றி புதுசா அப்டேட் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட என்பிஎஸ் வந்து குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது இப்போன்னு இல்லை தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஷேர் வந்து ரீசன்ட்டேல லோவை வந்து ஹிட் பண்ணுச்சு நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா கிட்ட போச்சு அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் இருக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஸோ இப்போ அவங்க என்பிவும் உண்மையாவே வந்து குறைக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி நியூஸும் பார்த்துருந்தோம் வந்தோம் என்னென்னா பேட் அசட்டை பார்த்தீங்கன்னா இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து அவங்களோட பேட் அசெட்டை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பந்தன் பேங்க்ல நடந்துட்டு இருக்கிறத நம்ம விசிபிளாக பார்க்க முடியுது ஸோ இப்போ பந்தன் பேங்க் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் ஸோ இதுலையும் நமக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதனால இந்த ஸ்டாக்கையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்விங்குக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து வந்துட்டு இருக்கு ஸோ எல்லா ஸ்விங்கையும் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ண பண்ணலாம் அப்படி அமௌண்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ எப்போ வருதோ அந்த டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அப்போ நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் ஸோ நம்ம குறைஞ்ச ஸ்டாப் லாஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பெரிய ரிஸ்க் இருக்கக்கூடிய பங்குகளை நம்ம டச்சே பண்ணுறது இல்லை ஸோ எந்த இடத்துல ரிஸ்க் நமக்கு குறைவாக இருக்கும் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இப்போ திரும்ப நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு பிவிஆர் ஐநாக்ஸை நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி மாதிரி ஐஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு ஸோ இன்னும் சில பங்குகள் ஸோ அந்த பங்குகள் எல்லாம் நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது இரநூத்தி பத்தா தாண்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா இதில் ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் பந்தன் பேங்க்ல அதிகமாக இருக்கு ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகட்டும் ஆனதுமே அப்டேட்டை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பவர் கிரிட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ புதுசாக பல ப்ராஜெக்ட்ல வந்து பண்ண போறதோ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுக்காக எட்நூத்தி பத்து கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதை ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆர்விபி என்ல் அப்படிங்கிற ராஜஸ்தானை பேஸ் பண்ண கவர்மெண்ட் கம்பெனி கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ட்ரான்ஸ்மிஷன் லைனை இன்னும் வந்து புதுசாக பில் பண்ணுறதுக்கான ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் தான் இந்த ரெண்டு கம்பெனிஸும் சேர்ந்து உருவாக்கியிருக்கு இது பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஆல்ரெடி பவர் கிரிட் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு ரிட்டர்ன் நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்கு இன்னும் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேபி ஏதாச்சும் ஒரு திரும்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸுக்கு வந்ததுன்னா அப்போது இதை நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்கி வச்சவங்க அவங்க அப்படியே ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து அடுத்தது ஸ்டாக்ஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எச்எல் டெக் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு என்னன்னா எச்எல் டெக் வந்து வியூவர்ஸ்ல இருக்கக்கூடிய நியூ ஜெர்சி அண்ட் சாண்டா கிளாரா அப்படிங்கிற ரெண்டு பிளேஸ்ல அவங்க புது ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எச்எல் டெக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அசஞ்சர் வந்த குஷியில் இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கு ஸோ நமக்கு இவங்களோட கிளியர் பிக்சர் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஜூன் ஜூலை வந்து ஒரு பதினேழோ பதினெட்டோ இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் இருக்குது லைனா ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்துடும் மாடரேட்டான பர்ஃபாமன்ஸ் தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து வந்து பார்க்கணும் ஸோ கொஞ்சமாக வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் எல்லாம் பெரிய ஃபால்லேயே நம்ம நல்லா வந்து குவான்டிட்டீஸை வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கோம் மாதிரி விப்ரோ பைபேக் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விப்ரோலையும் நல்ல ஒரு அக்யூமுலேஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம் நல்ல ஒரு பெஸ்ட் லெவலில் முன்னூற்றி எண்பது முன்னூற்றி எழுபது வரைக்கெல்லாம் நமக்கு கிடச்சிது இப்போ வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு ஐடி மட்டும் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அதுவும் எப்பப்போல்லாம் கையில் வந்து சின்னதாக கிடைக்குதோ அதை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிபிஸில் இருக்குது ஸோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஐடிபிஸில் இல்லை ஸோ ஒரு டிப் வந்ததுன்னா அப்போ நம்ம ஐடிபிஸையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏதாச்சும் ஷேரும் அட்ராக்டிவாக வந்ததுன்னா அதையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டிசிஎஸ் கிட்டே இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஜெராக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ இவங்க வந்து டிசிஎஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா அவங்களோட ஹைடி இன்ஃப்ரா கிளவுட் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏ ரெண்டையுமே வந்து இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பெருசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து டிசிஎஸ் கூட போட்டிருக்காங்க டிசிஎஸ்க்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு இது டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ எல்லா கம்பெனிஸும் இப்போ நைனாக வந்து ஒவ்வொரு ஆர்டர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது ஸோ ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் பொறுமையாகவே வந்துருக்கலாம் இடையில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்க மறக்காம லைக் பண்ணுங்க புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுனால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய் மக்களே